தனுராசனம் ஒரு மகத்துவமான விஷயம். அதுலயும் இந்த தனுராசனம் இருக்கு, இத ஒரு நாளைக்கு நீங்க ஒரு 10 நிமிஷமாவது செய்து வந்தீங்கன்னா அதனுடைய மகிமை என்னன்னு உங்களுக்கு தன்னாலே புரியும். இந்த ஏன் இதுக்கு தனுராசம் பேர் இருந்ததுன்னா, தனு என்றால் வில் வைத்து, அதாவது வில்லை போன்ற ஒரு வளைந்த நிலையை நம்ம உடம்பு அடைவதால் இதற்கு தனுராசனம் என்று பெயர் வைத்துள்ளார்கள். இந்த தனுராசனத்துக்கு உடல்ல முதுகெலும்பை சார்ந்த பகுதிகளுக்கு இரத்த ஓட்டம் அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு வலிமை இருக்கிறது. இதை தொடர்ந்து செய்து வந்தால் எந்த வயதிலும் இளமையாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கலாம். வாங்க, இதை எப்படி செய்யறதுன்னு நம்ம இப்ப பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவின் மூலமா நம்ம நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னு உங்களுக்கு தெரியும், ஏன்னா இன்ட்ரோல பார்த்திருப்பீங்க. தனுராசனம், தனுராசனத்தை பத்தி அது செய்யும் முறையை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரொம்ப சுருக்கமா சொல்றேன், கவனமா பாருங்க. ஏற்கனவே இந்த இன்ட்ரோல சில வீடியோக்கள் அந்த இமேஜ் எல்லாம் கொடுத்திருக்கிறேன், அதை வச்சு நீங்க தனுராசனம் எப்படி பண்ணுவது என்பதை குறித்த ஒரு பேசிக் ஐடியா, ஒரு அடிப்படை அறிவு உங்களுக்கு கிடைத்திருக்கும். இதை இப்பொழுது அந்த தனுராசனத்தை செய்வது எப்படி, இந்த செய்முறை விளக்கம் அதை பத்தி சொல்ல போறேன். உன்னிப்பா கவனித்துக் கொள்ளுங்கள், குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க விருப்பப்பட்டா எத்தனை முறைனாலும் இந்த வீடியோ திரும்ப ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம், பார்த்து அது பிரகாரம் செய்யலாம். முதல்ல தரையில, வெறுந்தரையில யோகாசனம் பண்ணவே கூடாது. ஏதாவது ஒரு விரிப்பு விரிக்கணும். அதனாலதான் வெளிநாட்டினர் என்ன செய்யறாங்கன்னா, யோகா மேட் இல்லாமல் எந்த யோகாசனமும் அவங்க செய்யறது இல்லை. நம்ம வந்து ஒரு விரிப்பு, ஒரு பெட்ஷீட், எங்க நாங்கள் ஜமுக்காலம் சொல்லுவாங்க, உங்களுக்கு இப்ப அது புரியுமான்னு தெரியாது. ஜம்காலம், வீட்டில் ஜம்காலம் இருந்தால் ஜம்காலம் விரிங்க, பெட்ஷீட் விரிங்க, போர்வை விரிங்க, ஏதாவது ஒரு விரிப்பு விரித்து, அல்லது ஒரு பாய் அந்த விரித்து அதுல குப்புரவாக்கில் படுத்துக்கோங்க. குப்புரவாக்க படுத்ததுக்கு அப்புறம் பின்பக்கம் கூடி உங்க கால்களை தூக்கணும். தூக்கிட்டு உங்க கையை பின்பக்கமா இப்படி விட்டு, ரெண்டு கைகளாலையும் ரெண்டு கால்களுடைய கணுக்கால்களை பிடிச்சிக்கிறோம். கணுக்கால்கள் தெரியுது இல்லையா, வலது கையால வலது காலுடைய கணுக்கால பிடிக்கணும், இடது கையால இடது கணுக்கால நல்ல இறுக்கமா பிடிச்சுக்கிறோம். அப்புறம் முழங்கால்களுடைய அளவு எப்படி விரிக்கணும்னா, இடுப்புடைய அளவுக்கு மேல நீங்க விரிச்சிடக்கூடாது, ஒடுக்கமா அதை வச்சுக்கிறோம். இப்போ இந்த போஸ்ட்ல, இந்த நிலையில, இந்த பொசிஷன்ல நீங்க உங்களுடைய மூச்சை கொஞ்சம் உள் வாங்கி உள்ள இழுத்து, குதிங்கால்கள் இப்ப எப்படி இருக்கும், பிட்டத்துல லேசா ஒட்டி இருக்கும், அதை கொஞ்சம் தூக்கணும். தூக்கிட்டு அதே நேரத்துல உங்க தொடைகள் இருக்கு இல்லையா, அதையும் தரையில இருந்து உயர்த்தணும். தரையில பட்டுக்கிட்டு இருக்கும், தரையில தொடாம தொடைகளை தரையிலிருந்து உயர்த்த வேண்டும். அப்பொழுது உங்கள் உடல் மேற்பகுதியும், நெஞ்சு இந்த மேற்பகுதி, இத வந்து தரையிலிருந்து தலையோடு சேர்த்து நல்லா அப்படி மாந்து பார்த்து தூக்கணும். அப்படியே முதுக வில் போல வளைத்து பின்புற தசைகளை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. குதிகால் மற்றும் தொடைகளை நல்ல உயரமா தூக்கி செய்யும்போது இதயத்தை திறக்க நல்ல, அப்புறம் ரத்த ஓட்டம் வரும். இதே அது திறக்கப்படுவதற்காக என்ன செய்யணும், தொடைகளின் உயரத்தை செய்யும்போது இதயத்தை திறக்க தோள்பட்டைய உங்கள் முதுகில் உறுதியாக அழுத்தணும். இதெல்லாம் நீங்க முதல்ல ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், தொடர்ந்து செய்து கொண்டு வந்தால் அந்த அபியாசத்தை தொடர்ந்து நீங்கள் செய்தீர்களானால் அது உங்களுக்கு நன்றாக திறம்பட செய்ய, சரியாக செய்ய வரும். வயிற்றை தரையில அழுத்தினா சுவாசிப்பதற்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதனால உங்க வயிறு ரொம்ப அழுத்தாம பாத்துக்கோங்க. இந்த யோக நிலையில நீங்க எவ்வளவு நேரம் இருக்கலாம், ரொம்ப நேரம் நிக்க முடியாது.
இருபது அல்லது முப்பது வினாடிகள் தான் அதிகமா நீங்க இந்த யோக நிலையில இருக்க முடியும். அதனால நீங்க சுவாசிக்கும் போது மூச்சை வெளியே விடுங்க. சில அந்த சுவாச பயிற்சியிலும் செய்யும் போது இது உங்களுக்கு சரிவர அந்த எப்ப மூச்சை இழுக்கணும், எப்ப மூச்சை வெளியே விடணும், இதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கே தெரிய வந்துடும். இந்த தனுராசனத்தை நீங்க ஒரு நாளைக்கு இரண்டு அல்லது மூன்று முறை தாராளமா செய்யணும். இரண்டு முறையாவது குறைந்தது செய்ய வேண்டும், மூன்று முறை செய்தால் தப்பில்லை. உடல்ல வலிமை இருக்கிறவங்க நல்லா இதெல்லாம் அபியாசம் பண்ணி திறமையா செய்யறவங்க நாலு தடவை கூட செய்யலாம். இந்த தனுராசனத்தை செய்து நல்ல ஒரு உடல் வலிமையை மன வலிமையை பெற்றுக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் என்று இளமையாக இருப்பீர்கள். ஏனென்றால் முதுகுக்கு ரத்த ஓட்டம் நல்லா கிடைக்கிறதுனால பேக் போன், இந்த முதுகு எலும்பு தான் நமக்கு வந்து எப்படி மூளை நமக்கு முக்கியமோ அதே மாதிரி அடுத்தபடியாக முதுகு எலும்பு நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த முதுகெலும்பு முதுகெலும்பானது நமக்கு எப்பொழுதும் வளைந்து கொடுக்கிற தன்மையாக, அதாவது பிளெக்சிபிளா இருந்ததுன்னா நாம் எப்பொழுதும் இளமையாக இருக்கலாம். முகம் எப்பொழுதும் அதாவது பொலிவுடன் இருக்கும். சோர்வா தூக்க கலக்கத்தில் இருக்கிற மாதிரி அல்லது ஒரு சோகமா இருக்கிற மாதிரி இருக்காது, உற்சாகமா இருப்பீங்க. இந்த தனராசனத்தை செய்து தொடர்ந்து பயன்பெறுங்கள். மீண்டும் நான் அடுத்தபடியாக இன்னொரு யோகாசனத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். நான் இது வெறுமனே சொல்லல, எனக்கு வந்து கிட்டத்தட்ட 39 வருட அனுபவம் இந்த ஹத யோகா செய்வதில் இருக்கிறது. ஒன்று இரண்டு 39 வருடங்களாக செய்து வருகிறேன். அதனால தொடர்ந்து பாருங்கள். இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அடுத்தாப்புல இந்த ஒரு நிமிஷத்துல நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா, உங்கள் பொருளாதார முன்னேற்றத்திற்கான ஒரு செய்தி இருக்கிறது. உங்களுக்கு, உங்கள் குடும்பத்தினருக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பும் காத்திருக்கிறது. இந்த ரெண்டு பயன்களையும் என்னன்னு பார்த்து அதை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அநேருக்கு வந்து சோசியல் மீடியா மூலமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பொறுமைக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். எங்கள் நிறுவனத்தில் நீங்கள் சொத்து வாங்கும் போது உங்கள் பணம் 3 வருடங்களில் 2 மடங்காக பெருகும். 12 வருடங்களில் உங்கள் பணம் 16 மடங்கு பெருகும். நீங்கள் வங்கியில் பணம் போடும் போது 12 வருடங்களில் உங்கள் பணம் 2 மடங்காக மட்டுமே பெருகும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே எங்கள் நிறுவனத்தில் நீங்கள் சொத்து வாங்கி நன்றாக பயனடையுங்கள். நன்றி. வேலை தேடிக்கொண்டிருப்பவரா நீங்கள்? உங்களுக்கு கல்வி தகுதி எதுவும் தேவையில்லை. 3 முக்கியமான தகுதிகள் தேவை. 1 நேர்மை, 2 தன்னம்பிக்கை, 3 விடாமுயற்சி. உங்களுக்கு மாதம் மாதம் எவ்வளவு சம்பாதிக்க வேண்டும் என்கிற இலக்கை நீங்களே நிர்ணயித்துக் கொண்டு உற்சாகத்துடன் உழைத்தால் நீங்கள் எவ்வளவு விரும்புகிறீர்களோ அவ்வளவு சம்பாதிக்க முடியும். மேலும் விவரங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளவும். நான் உங்கள்கிட்ட 3 உதவிகளை கேட்கிறேன். 1, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2, ஷேர் பண்ணுங்க. 3, லைக் பண்ணுங்க.